மயிலாடுதுறையில் பிரபல தனியார் உணவகத்தில் சிறுமி சாப்பிட்ட சைவ உணவில் கரப்பான் பூச்சி இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் ஸ்ரீ ஆனந்தபவன் என்ற சைவ உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்திற்கு மூவலூரைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் குடும்பத்தினருடன் சென்றார். அவரது 12 வயது மகளான சிவப்பிரியா பன்னீர் பரோட்டா ஆர்டர் செய்து சாப்பிட்டபொழுது அதில் முழு கரப்பான் பூச்சி இறந்து கிடந்ததால் அதிர்ச்சியடைந்தார். என் பாப்பா அவருக்கு வந்து பன்னீர் பரோட்டா வேணும்னு கேட்டால் பன்னீர் பரோட்டா வாங்கி கொடுக்குள்ள அதில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தது. அதை கேட்டதுக்கு அங்கே ஹோட்டலில் எதுவும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பாப்பா வேற சாப்பிட்டதை உடனே வாந்தி எடுத்துட்டான் அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே. இது உள்ள வீட்டு ஹோட்டல் உள்ளார ஒரே மீ நிற்கிது, பூனை சத்தம் கேட்குது, ஹோட்டலில் நீங்கள் எதுவும் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல மாட்டாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பைக் திருடியவருக்கு பதிலாக திருடப்பட்ட பைக்குடன் உலா வந்த வேறொரு நபரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். கமடல நாகநதி அருகே தனியார் இடைமேடையில் முருகன் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவரின் பைக்கை அடையாளம் தெரியாத நபர் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை திருடியுள்ளார். இது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து ஆரணி காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அருணகிரி சத்திரம் பகுதியில் திருடப்பட்ட வாகனத்தை மடக்கி பிடித்தனர். அதில் வந்த முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை காவலர்கள் கைது செய்துள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை தொடர்ந்து தேடி வருகின்றனா்.